இதை முதல்ல இதை புரிந்து கொள்வோம். இப்போ ஒரு முழுமையான ஒரு சுருக்கமான ஒரு பார்வை, இந்துவியல் என்பது இதுவரை நாம் பார்த்து வருவது ஒரு மதமாக இல்லை, அது ஒரு மதம் என்ற கருத்தில் நாம் வந்து முதல்ல பதிவு செய்யலை. ஏன் அப்படின்ற காரணத்தை நான் முதல்ல சொல்றேன். இப்போ இன்றைக்கு அது வந்து மதமாக மக்கள் மத்தியில வந்து கொண்டு செல்லப்படுவது, அது வந்து சரி மதம்ன்ற ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் அது ஒரு மதம் அல்ல. ஏன் அப்படின்றத நான் விளக்குறேன். அதாவது நீங்க பாருங்க, மதம் என்பது என்னன்னு முதல்ல பாத்தீங்கன்னா நம்பிக்கையை ஏற்பது, பின்பற்றுவது, நம்பிக்கை தான். அதுல முழுக்க முழுக்க நம்பி நீ நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்செப்ட் பேஸ்ட் ஆன் த ட்ரஸ்ட் அண்ட் ஃபாலோ. அது என்ன இருக்கு, அது என்ன உண்மையா இல்லையா, அந்த கேள்விக்கு அங்க இடம் கிடையாது. அது நம்பிக்கையாக இருக்க வேண்டும், நீ ஏற்றுக்கொள் அப்படின்றத அந்த திணிப்பு முறைகள் தான் அங்க இருக்குமே தவிர, அது ஒரு இந்துவியல் என்பது ஆகம அறிவியல் ஓர் ஆன்மீக தொழில்நுட்பம், ஆகமிக் சயின்ஸ் அஸ் எ ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி. நம்ம பார்க்கறதே வந்து ஒரு நுட்பமான அறிவியல். நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய டெக்னாலஜி உருவாக்கி வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய அறிவியலை பின்புலமாக வைத்திருக்கின்றார்கள். இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி, அதாவது நம்ம பேசுற மாதிரி இல்லை, அது அதுல வந்து மிக்க மிக்க நுட்பங்கள் போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு நுட்பமாக அதை வந்து கண்டு அதனுடைய பெரிய பெரிய அறிவியலை துளக்கும் முறைகளை அவங்க உருவாக்கி இருந்திருக்காங்க. அப்ப இந்துவியல் எப்படி வந்து ஒரு நம்பிக்கைன்னு சொல்லி முடிக்க முடியும், கிடையாது. அடுத்தது ஆகமம் வந்து உள்ளுணர் மேலுயர்வு நிறை ஆகுதலுக்கு உயிரை உந்துதல் செய்ய வேண்டும், எல்லா உயிர்களையும் உள்ளடக்கியது. இதுவரை பேசியது எல்லாமே எல்லா உயிருக்கும் உரியது பாருங்க. ஆகமம் வந்து சைக்கி கான்சியஸ்னஸ் அசெண்டிங் inclusivity of all living species. இத நல்லா மனதுல பதிவு வைங்க. ஆனா மதம்னு பேசுறது பொதுவா மனித உயிர்களுக்கு மட்டுமே, ஜெனரலி லிமிட்டட் டு ஹியூமன் லைஃப். அப்ப ஆகவே இது இல்ல மதம்னு நம்ம சொல்ல முடியாது இத. அடுத்தது அறிவியல், முழுக்க முழுக்க தரவு பட்டகை ஏரணம் காரண காரியம் மீவியல். அப்ப இது வந்து எவிடன்ஸ் ஃபேக்ட்ஸ் சயின்ஸ் லாஜிக்ஸ் ரீசன்ஸ் மெட்டபிசிக்கல்ஸ் அப்படின்னு பேசக்கூடியதுதான் இந்துவியல். அங்க வந்து மதம் என்பது கோட்பாடுகள் நம்பிக்கைகள் நடைமுறைகள் மரபுகள் அப்படின்னு, மரபுகள்னா ட்ரெடிஷன்ஸ் நம்ம சொல்ற அந்த வார்த்தை மரபல்ல, இது வந்து அவங்க வந்து சில வழிமுறைகளை வந்து பின்பற்றுவது, டாக்டரின்ஸ் டாக்மா பிராக்டிசஸ் ட்ரெடிஷன்ஸ். அடுத்தது இதுக்கு வந்து முதல் புனித நூல் என்ன அப்படின்னு கேட்டா எழுதாமறை. அடுத்த பாடம் இதுதான், எழுதாமறை அண்டம் பெருமறை அப்படின்ற கருத்து. நமக்கு அண்டமே, இந்த அண்டமே விளக்கம், எழுதாமறையாக அது இருக்கும். இதை தான் பாடமாக்க போறோம். அடுத்த பாடம் வந்து அது முதல் புனித நூல் ஃபர்ஸ்ட் ஹாலி டெக்ஸ்ட் வந்து அன்ரிட்டன் டெக்ஸ்ட் யூனிவர்ஸ் வேர்ல்ட் ஆஸ் ஹாலி டெக்ஸ்ட் ஸ்கிரிப்டர். இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய அறிவியல் எங்கிருந்து தோன்றியது, எங்கிருந்து முடிகின்றது, எந்த புக்கை சார்ந்திருக்கின்றது இல்லையே, எல்லாத்தையும் நீங்களே வந்து களமிறங்கி உணர்ந்து கொள்ள முடியும். எழுதப்பட்ட மறைகள் தான் இங்கு, திரு வெளிப்பாடுகள் தான் அங்கு ஏற்கப்படும். அங்க என்ன சொல்லப்படுதோ அதை கேட்கணும். ரிட்டன் டெக்ஸ்ட் ரெவலேஷன்ஸ் அதுதான் இதுவங்க அவங்க ஏற்கிறாங்க. அதாவது மதம் என்ற கருத்துல ஒரு கோட்பாட்டு உள்ளுக்கு நுழையிறவங்க எழுதப்பட்ட மறைகளை மீறி எதுவும் பேசக்கூடாது. அடுத்தது இங்க அனுபவ அறிவை தான் நம்ம இங்க வந்து வலியுறுத்துறோம், எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். நம்ம பேசுறது இந்துவியல்ல நீங்க அனுபவிக்க, காலம் இரண்டு முறைகளை பார்த்தோம் பாருங்க, இயற்கை உணர்வப்பட வேண்டியது, அனுபவப்பட வேண்டியது. காலம் என்பது ஒழுங்கு அப்படின்ற ஒரு பெரிய நுட்பத்தை உணர வேண்டும் அப்படின்ற அறிவியலையே உருவாக்கி வச்சிருக்கோம். அங்க ஒவ்வொன்றும் வந்து அனுபவத்துக்கு அறிவாக மாட்டுகின்ற அந்த முறை, இங்க வந்து புனித மறை அறிவு தான் ஏற்பார்கள். மதம் ஹாலிடெக்ஸ் நாலேஜ் தான் அவங்களுக்கு நாலேஜ் அறிவு, மற்றவை எல்லாம் பொதுவாக ஏதோ ஒன்று அப்படின்ற போல் அது அறிவியலாகவே இருந்தாலும் அதை தள்ளி வைக்கிறதுக்கு அவங்களால முடியும். அப்ப மூல இயற்கை மெய்யியத்தின் இயல்பு ஆழ்நிலையில் காண வழிகாட்டுதல் பாருங்க, offer insight into the nature of reality or ultimate reality. உள்ள போகிறதுக்கு இயற்கையை பார்த்து அண்டமே குறிப்புடையது, அண்டம் வந்து எனக்கு உண்மையை விளக்கும், இறைவனை எனக்கு காட்டும், இறைவனுடைய மொழி இயற்கை, இறைவனுடைய மொழி காலம் என்ற அந்த அறிவியலின் அடிப்படையில நம்ம வந்து நம்மை நடத்துகின்ற வழி நடத்துகின்ற முயற்சி. அது மட்டும் இல்ல, இந்துவியல் என்பது மெய்ப்பொருள் காண்பவர் உருவாக்கும், இந்துவியல் மெய்ப்பொருள் காண்பவரை உருவாக்கும் தெரிவாளர் உணர்வாளர் தம்மை உணர்பவரை உருவாக்கும் இந்துவியல். ட்ரூத் சீக்கர்ஸ் ரியலைசஸ், இதை பிடிச்சுக்குங்க. அதாவது இந்துவியல் வந்து ரியலைசஸ் உருவாக்கும், செல்ஃப் ரியலைசேஷனை தான் இங்க கொண்டு வரும். மனிதனுடைய ஆள் அறிவியலுக்கும் அவனுடைய உண்மையை அவனே காண செய்கின்ற ஒரு பெரும் மெய்யியல் கடப்பாடு உடைய ஒரு வடிவாக்கம் தான் இந்துவியல்.
இங்கு வந்து நம்பிக்கையாளர்கள் புனித நூலுக்கு இணங்குபவர்களாக இருக்க வேண்டும். பிலீவர்ஸஸ் தான் உருவாக்கும், ஆனா இந்துவியல் பிலீவர்ஸஸ உருவாக்காது, அது ரியலைசஸ உருவாக்கும், த்ரூத் சீக்கர்ஸ உருவாக்கும். அப்ப எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கும் போது இதை போய் மதம்னு சொல்ல முடியுமா? அடுத்தது தோற்றுநர் இல்லை, நோ ஃபவுண்டர்ஸ். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அறிவியலுக்கு எங்கேயாவது நீங்க ஒரு மரபு வைத்து இவர் தான் சொன்னார்ன்னு என்னால என்ன இவர் தான் தோற்றுவித்தார்ன்ற கருத்தே வைக்க முடியல. எப்படி அறிவியல் வந்து என்றைக்கு மனிதன் தோன்றினானோ, என்றைக்கு அவன் அறிவியலோடு வாழ்க்கையை தொடங்கினானோ, அறிவியலை புரிதலாக கொண்டானோ மேற்கொண்டானோ, அன்றைக்கே இறை இந்துவியல் என்ற கருத்து அவன் மனதில் உறுதித்து விட்டது. சூரியனும் சந்திரனும் அவன் வாழ்க்கையில் வந்து இணங்கி அவன் அதை வந்து சூரியனை பார்த்து சூரியன் எண்ணெய் வந்து மாற்றுகின்றது, சந்திரன் என் வாழ்க்கையை மாற்றுகின்றது என்ற சிந்தனை அவன் மனதில் என்றைக்கு பதிவிக்கப்பட்டதோ அன்றைக்கே அவன் வந்து ஒரு இந்துவாக மாறிவிட்டான். இது இந்து என்பது ஒரு யாரோ ஒருவர் அந்த அடையாளத்தை நமக்கு கொடுப்பது அல்ல, அது என்னுடைய இயற்கை, அது வந்து செயற்கையாக உருவாகுவது அல்ல. அப்போ இயற்கையாக இருப்பது தான். அப்ப இதுக்கு யாரு தோற்றுநர் வேணும்? அப்ப தோற்றுநர் இங்க வந்து தோற்றுநர் வேணும், மதம்ன்றவங்களுக்கு அவங்க தோற்றுநரை தேடுவாங்க. அப்போ அங்க வந்து தேர் இஸ் அ ஃபவுண்டர் தேவைப்படுது அவங்களுக்கு, ரிலிஜன்ற அந்த கருத்துல அவங்களுக்கு ஒரு தோற்றுநர் தேவைப்படுது. ஆனா நமக்கு அது இல்லை, நம்மளுடைய சிந்தனையில அதை வந்து பதிவிக்கல. நம்ம இப்படின்னா நம்ம வந்து மோல் பண்றாங்க நம்மள, இவர்கள் வந்து இந்த மதத்தின் சார்ந்து கொள்கை உடையவர்கள் நம்மளை வந்து மாற்றுகின்றார்கள். நீங்க மாறுங்க, நாங்க மாற மாட்டோம், நாங்க இப்படிதான் இருப்போம், நீங்க தான் மாறணும்னு நம்மை வந்து வலியுறுத்த இந்த இந்துக்கள், அந்த இந்து இந்த இந்துவியல் அறிவியலை தெரியாமல் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதோ பாருங்க அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, ஒரு நூல் இருக்கு, எனக்கு ஒரு நூல் கூட இல்லை. என்ன நூல் இல்லை, எவ்வளவு நூல் வேணும் நமக்கு? அப்போ இது பாத்தீங்கன்னா மத அதிகாரத்துவம் இல்லை, நோ ரிலிஜியஸ் அத்தாரிட்டிஸ் இல்லை நமக்கு. அங்க பாத்தீங்கன்னா மத அதிகாரத்துவம் உண்டு, யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் மதத்துக்கு பெரியவர்னு சொல்லி என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யணும். தேர் இஸ் அ ரிலிஜியஸ் அத்தாரிட்டிஸ் அங்க இருக்கு. அப்ப மதம் வந்து என்ன செய்து பாருங்க ஒரு மனிதனை. அடுத்தது வந்து திறந்த சூழல் இயற்சூழல் கட்டமைப்பு உண்மையை எவ்வகையிலும் ஏற்பவர்களாக நம்மை மாற்றுது. எந்த சூழலாக இருந்தாலும் உண்மை என்றால் நான் ஏற்பேன், மறித்தும் மறித்தும் மரியா வகையில் உரித்து நிற்கும் உண்மையை ஏற்கின்ற மரபு நம்மளுடையது. டைனமிக் ஓப்பன் ஈகோசிஸ்டம், அக்செப்ட் த ட்ரூத் பை எனி மீன்ஸ். உண்மையானால் அதை ஏற்கும் அந்த திறன் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு போராட்டம் வந்து என்னன்னா உண்மையே ஏற்க மறுக்கின்றார்கள் என்ற கொள்கையில மாட்டிக்கொள்றாங்க. இல்லைங்க எங்க மதம் இப்படிதான் சொல்லுது, என்னால மாத்திக்க முடியாது அப்படின்னு, அது உண்மைங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ இவல்யூஷன் வந்து தெளிவா இருக்கு, அப்ப பரிணாமம் கூறுதல் வந்து இல்ல, எவ்வளவு அறிவியல் சொன்னா கூட இல்ல இல்ல எங்க மதம் அதுக்கு எதிராக இருக்கின்றதுன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்க மத கோட்பாடுக்கு இது எதிராக இருக்கின்றது, ஆகவே நாங்க ஏற்க மாட்டோம். இப்படிதான் வந்து சிந்தனையை சிறை செய்யும் அந்த முயற்சிகள் வந்து பரவலாக நடத்தப்படுகின்றது. அறிவியலின் பின்புலத்தில் மட்டுமல்லாமல் ஒரு வாழ்க்கையே வந்து தெளிவுபடுத்துகின்ற முறையில் இல்லாமல் மத சிறையில் பிடித்து மதம் பிடித்து திரிகின்ற ஒரு மனிதர்களாகத்தான் நம்மை மாட்டுகின்றது. அப்போ மூடு கட்டமைவு அப்படின்ற புனித நூலுக்கு எதிரானவை ஏற்கப்படா அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி செல்கின்ற அந்த முயற்சியை நம்ம பார்க்கலாம். இதுதான் தமிழர்களுக்கு உடன்படாத ஒரு முறை வந்து இதுதான், இதை வந்து ஏற்கவே மாட்டார்கள் தமிழர்கள். ஆனால் இது என்னன்னா தமிழர்களுக்கு எங்க கட்டுப்பாடு இழக்கிறாங்க அப்படின்னா, இந்த சுதந்திரம்தான் நம்மை வந்து ஒழுங்குக்கு கொண்டு போகணும். அதுதான் வந்து நம்மளுடைய மரபு வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே அதை கொண்டு போகும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்றாங்க. ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து ஒரு சுதந்திரம் கிடையாது. அந்த சுதந்திரத்தை ஒழுங்கு முறையில் வடிவமைக்கின்ற அந்த முறை வந்து தமிழர்களிடையே ரொம்ப மேலோங்கி இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து அந்த இது இல்லாததுனாலதான் இப்ப இந்த மூடு கட்டமைவுல போய் மாற்றுவாங்க, அதாவது இந்த க்ளோஸ் சிஸ்டம் உள்ளுக்கு மாற்றுறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு தேவை, அவங்கள ஏவணும், இன்னொருத்தவங்க வந்து கட்டுப்படுத்தணும், அவங்கள என்னைக்குமே வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுமை கூட்டம். அப்ப அதிகாரத்துவம் எல்லாமே அங்க வந்துருது, நான் ஆளணும், இவன் வந்து ஆண்டான் அடிமை கதைகள்லாம் வந்துருது. அப்ப அடிமைகளாகவே அடிமை சிந்தனை புத்தி உடையவர்களாக அடிமைகளாகவே வாழணுன்ற அந்த சிந்தனை தான். அறிவு சிந்தனையை திறக்கணும், அறிவு கோள்களை விரிக்கணும், தன்னுள்ளே இறை பொருள் இருக்கின்றது, என்னால் உண்மையை வந்து தெளிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், இறைவன் என்னுள்ளே இருக்கின்றார் அப்படின்னா, என்னுள்ளே இறைவன் இருக்கின்றார், இறைவன் எங்கேயோ இல்லை, யாரோ காட்டினால்தான் இறைவன் எனக்கு தென்படுவார்னா அவர் யார் இறைவன் கூட எனக்கு தெரியாத, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டான் அடிமை கதைகள்லாம் வந்து தமிழர் மரபு அல்ல.
அடிமைத்துவத்திலிருந்து விலங்குகளை கட்டமை அதை வந்து உடைப்பது தான் வந்து தமிழர்களுடைய பெரும் மறைபாக இருந்திருக்கு. அப்போ உன்னுள்ளே இறைவன் இருக்கின்றான், அந்த மெய்ப்பொருள் காண்பது நீ காண முடியும் அப்படின்றான். அந்த உத்வேகத்தை தருகின்ற ஒரு இது பாருங்க, எவ்வளவு அந்த புரட்சி பாருங்க, அந்த எழுச்சி பாருங்க, எப்படி வந்து மனிதனுடைய அறிவு சிறையை உடைத்து அவன் வந்து உலகத்தை ஆய்வு செய்ய வேண்டும், உலகினுடைய ஆய்வின் வழி இறை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், இறை மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் உறவாடுகின்ற அந்த நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து நம்ம சொல்ற செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல், தம்மை உணர. இதுதான் வந்து தொல்காப்பியர் மட்டுமல்ல மெய்கண்டார் சொல்கின்றார். அப்ப நம்மளுடைய பாடல் இப்ப நமக்கு தெளிவாக தம்மை உணர அப்படின்னு வருது பாருங்க. தமை அதாவது தம்மை உணர்ந்து தம்மை உணர்வர் அப்படின்ற அந்த கருத்து இந்த இடத்துல தெளிவாக அந்த மெய் ஏன் வந்து மெய்கண்டார் என்ற மெய்கண்டார் போன்றோர் வந்து இந்த மாதிரியான சிந்தனைகளை வலியுறுத்தினார் அப்படின்ற கருத்து நமக்கு வரும். நாம வந்து இங்க வந்து அதாவது தம்மின் புணராது உடங்கு ஏந்து அப்படின்னு, ஏன்னா இவர்கள் வந்து எல்லா நிலைகள்லயும் வந்து இயற்கை ஒரு மொழி பேசும், அதற்கு எதிராக இவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா உள் நிலையில அவங்களுக்கு முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. அப்போ இங்க பாருங்க, க்ளோஸ் சிஸ்டம் எனிதிங் அகெயின்ஸ்ட் த ஹோலி புக் இஸ் நாட் அக்செப்டட். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா மதம் என்பது மத தோற்றுனர் உடையது, இந்து மத இந்துவியல் என்பது தோற்றுனர் இல்லாத ஒரு மரபு. அப்போ நம்ம இதுவரைக்கும் இந்துவியல் வந்து எந்த மரபின் அடிப்படையிலையும் ஒரு கட்டுப்பட்ட ஒரு நூலுக்கு அடிமையாகின்ற முறை இல்லாது அன்ரிட்டன் டெக்ஸ்ட் எழுதா முறையினுடைய அடிப்படையில் இன்றையும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அதாவது மற்ற அதாவது நான் தமிழ் மரபிலேயே நிறைய பேர் அதை செய்ய முயற்சி பண்றாங்க. இந்த புத்தகம் தான் நம்மளுடையது அப்படின் மாதிரி சொல்லி அப்படியே மயக்க பாக்குறாங்க. இது இந்த நூலுக்கு அடிமை செய்கின்ற முயற்சியில தான் எல்லாரும் நிறைய இத மற்றவர்களுடைய அந்த மதத்தினுடைய தாக்குதலின் அடிப்படையில நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளையும் சரி நம்மவர்களையும் சரி நம்ம வந்து என்ன செய்ய பாக்குறோம்னா ஒரு அடிமைத்துவத்துக்கு கொண்டு போக முயற்சிகள் தான் கொண்டு போவோம். இல்ல 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 இந்த நூலை தான் நீங்க சொல்லணும், இந்த நூலை தவிர வேற இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. இல்ல அது அப்படி இல்லை, எந்த நூலாக இருப்பினும் அந்த நூலை கடந்துதான் இறைவன் இருக்கின்றான். அவன் வந்து அவனை வந்து ஒரு நூலுக்கு அடக்கம் செய்வது அல்ல, இறைவன் வந்து ஒரு நூல் அல்ல. அந்த கருத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். அவன் எழுதப்படாத ஒரு பெரும் மறை மறைபொருள், அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு இறைவனை வந்து ஒரு நூலுக்கு வந்து அடிமைப்படுத்துற நம்ம தான் அடிமைப்படுறோம் அப்படின்னாக்கா அவரையும் இறைவனையும் அடிமைப்பட்ட ஒரு சிந்தனைக்கு தள்ளுவது அல்ல. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பல மதங்கள் இருக்கின்றன. இப்ப கிறிஸ்டியானிட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் 1வது செஞ்சுரியில நியூ டெஸ்டமென்ட் ஆஃப் த பைபிள் புனித நூல்கள் அவங்களாம் தோற்றுநர்கள் உண்டு. இஸ்லாம் மதத்திற்கு ப்ரொஃபட் முகமது இருக்காங்க, 7வது செஞ்சுரியில சிஇ குரான் என்ற நூலை புனித நூலாக வைத்திருக்கின்றார்கள். புத்திசம் சித்தார்த்த கௌதமா அப்படின்றவர் இருக்காரு, 6-5 செஞ்சுரி BC திரிபிதகம் அப்படின்னு பாலிக்கான. ஏன் இதெல்லாம் தெரியணும், பின்பு மெய்கண்டார் வந்து எப்படி நூல்களை மறுப்பது அப்படின்ற கருத்துக்கு வரும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கணும். ஜெயினிசம் மகாவீரர் 24 தீர்த்தங்கர ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் இருந்திருக்கிறாங்க, 6வது செஞ்சுரி BC ஆகமஸ் அப்படின்னு நம்மளுடைய ஆகமம் அது இல்லை, இது கொஞ்சம் மாறுபட்டிருக்கும், கெனானிக்கல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் ஜெயினிசம். அடுத்தது சிக்கிசம் குரு நானக் சிக்ஸ் குருஸ் பின்னால வராங்க, 15வது செஞ்சுரியில தான் வருது குரு கிராந்த் சாஹிப். அடுத்தது ஜுடேசம் இப்படி இருக்கு, ப்ரொஃபெட் மெசாயா அப்படின்னு இருக்கின்றார்கள் அவங்க, மோசஸ் இந்த மாதிரி இருக்கு, 19-18 சொல்றாங்க பிசி வரைக்கும் போகுது எங்களுடைய நிலை அப்படின்னு. ஹிப்ரூ பைபிள் தானாக் இருக்கு, ஓல்ட் டெஸ்டமென்ட் தோராக்லோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, கெதுவீம் ரைட்டிங் தல்மோட். ஏன் நான் இதை காட்டுறேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன காரணம் உண்டு. அடுத்தது இந்துவியல் ஒரு தோற்றுநிலை இல்லை, நோ ஃபவுண்டர்ஸ் அப்படின்ற கருத்து உள்ளுக்கு நம்ம நுழையிறோம். அங்க வந்து நம்ம என்ன பாக்குறோம், சிந்தோ தோற்றுநர் இல்லை, அவங்க அங்க சிந்தோ அப்படின்ற ஜப்பானிய இதுல வந்து நோ ஃபவுண்டர் கொஜிக்கி அப்படின்னு 8வது செஞ்சுரியில இவங்க எல்லாம் வந்து சில நூல்களாக அதை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தது தவிசம், நான் ரொம்ப அதிகமாக விரும்புகின்ற ஒரு நூல்கள்ல தவிசம் பற்றிய நூல்கள்ல முக்கியமானது இந்த தாவ் தீச்சிங், டாவ் தீச்சிங் லவ்ஸ் எழுதிய ஒரு நூல், நான் மிக அருமையான ஒரு நூலாக இது கருதப்படுது, 6வது செஞ்சுரி BC. அதே போல ஜுவாங்ஸி ஜுவாங்ஸுடைய நூலும் வந்து மிக அருமையாக இருக்கும் படிப்பதற்கு. இது வந்து தோற்றுநர் இல்லை, அவர்கள் வந்து ஒரு தோற்றுநரின் மையப்படுத்தி சிந்திக்கவில்லை.
ஆகவே இந்துவிசம் எங்கே இருக்கு அப்படின்றது, அதாவது நாம பார்க்கக்கூடிய இந்துவியல் என்ற அந்த கருத்து எங்கே நிற்கின்றது என்றால், திறந்த இயற்றூழல் கட்டமைப்பு உண்மையை எவ்வகையிலும் ஏற்பவர்களாக, டைனமிக் ஓப்பன் ஈகோ சிஸ்டம் எக்ஸப்ட் த த்ரூத் பை எனி மீன்ஸ் அப்படின்ற அந்த கருத்து. ஆகவே இது வந்து ஒரு, ஏன் இதை சொல்லிட்டு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஆகமத்திற்கோ வேதத்திற்கோ இது எல்லாம் நம்மளுடைய சிறப்புகள், பல சிந்தனை சித்தர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நூலுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்பதனை தெளிவுபடுத்துவது தான் இங்கு ஒரு முக்கியமான கடப்பாடாக வைத்திருக்கின்றோம். ஆனால் இவை யாவும் வந்து இறை வழிபாடுகளாக, இறைவன் கொடுத்த அந்த, அதாவது அவர்கள் வழி இறை வந்து ஒரு ஞானியர்கள் வழி நமக்கு காட்டப்படுகின்ற வழிகாட்டுதல்களாக ஏற்றாலும், இறைவன் என்னுள்ளே இருந்து என்னை வழி நடத்துகின்றார் என்ற கருத்திலிருந்து நம்ம எந்த வகையிலையும் விடுபட போவது அல்ல. அப்போ மெய்ப்பொருள் ஒவ்வொருவருக்கும் எழுது, ஆகவே எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அந்த சொல்லோடு இந்துவியலை ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருகின்றோம். இதுவரை முழுமையாக கேட்டு இந்த பாடத்தை வந்து உள்வாங்கிய அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள். சிறப்பு இன்றோடு இந்த பாடம் ஒரு முடிவு, ஒரு நிறைவை காண்கின்றது. சிவாதி.